மூன்று துறைகளில் தொழிலாளர்களுக்கான ஆட்கள் சேர்க்கும் பணி தொடங்கிவிட்டது. வேலைக்காக வெளிநாடுகளில் இருந்து தொழிலாளர்களை குவைத்திற்கு தேர்வு செய்வதற்காக குவைத்தின் மனிதவளத்திற்கான பொது ஆணையம் மூன்று குறிப்பிட்ட துறைகளில் நடவடிக்கைகளை தொடங்கும் என்று உள்ளூர் செய்தி வட்டாரங்கள் இன்று தெரிவித்துள்ளது. அவர்கள் குறிப்பிட்டுள்ள அந்த மூன்று கம்பெனிகள் அரசு ஒப்பந்தங்கள் தொடர்பான வேலைவாய்ப்புகள், மருத்துவம் மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து தொழிலாளர்களை தேர்வு செய்வதற்காக அனுமதி வழங்கப்படும். மேலும் தொழிலாளர் சந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப சிறப்பு குழுவால் கோரப்படும் தொழிலாளர்களை தவிர்த்து இந்த மூன்று துறைகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து கூடுதல் தொழிலாளர்களை தேர்வு செய்யும் அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து குவைத் சர்வதேச விமான நிலையம் வரும் பயணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகின்ற வெளிநாட்டினருக்கு கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளை விதிப்பதன் ஒரு பகுதியாக புதிய முனா என்ற மின்னணு நெட்வொர்க் அமைப்புகள் மூலம் நாட்டிற்குள் நுழையும் பயணிகளின் ஆரோக்கியம் உள்ளிட்ட சுகாதார தகவல்களை பெற முடியும். இந்த மின்னணு நெட்வொர்க் தளத்தில் பதிவு செய்தவர்கள் மட்டுமே நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். உள்ளூர் அரபு நாளிதழ் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி விமான நிலைய இயக்குநர் அதிகாரிகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக இதற்கான முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த புதிய முறைகள் மூலம் நாட்டிற்கு வரவிருக்கும் பயணிகளின் ஆரோக்கிய விவரங்களையும் மற்றும் நாட்டிற்கு வருவதற்கு முன்பு பயணி நடத்திய PCR பரிசோதனை தொடர்பான தகவல்களை முழுமையாக அறிய முடியும். குவைத் சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உலகின் அனைத்து பரிசோதனை மையங்கள் மற்றும் மின்னணு நெட்வொர்க்குகளுடன் முனா இணைக்கப்பட்டுள்ளதால் PCR சான்றிதழ்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க மிகவும் எளிமையாக இருக்கும். நோய் தொற்று எதிர்மறை சான்றிதழுடன் குவைத் விமான நிலையத்திற்கு வந்த சில பயணிகளிடம் விமான நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட COVID-19 பரிசோதனை தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த சூழலில்தான் PCR சோதனையின் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்த அதிகாரிகள் இந்த புதிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இதற்கிடையில் குவைத் விமான நிலையம் வருகின்ற பயணிகள் அனைவருக்கும் வருகின்ற பிப்ரவரி 7 முதல் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள ஒரு குவைத் தினாரானது இந்திய மதிப்பிற்கு 239.23 காசாக இருக்கிறது. அதேபோல் குவைத்தில் உள்ள ஒரு தினாரானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 623.05 காசுகளாக இருக்கிறது. குவைத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 17.60 குவைத் தினார்களாக விற்கப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 18.11 குவைத் தினார்களாக விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.